ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வெங்காயம் தக்காளி தான் எதுவுமே போடாமல் சிம்பிளாக ரொம்ப டேஸ்ட்டாக சிக்கன் ஃப்ரை பார்க்கலாம். அதுக்கு சிக்கன் எல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுப்பு ஒரு கடாயை வச்சு கடாயில் எண்ணெய் நல்லா ஊற்றிக்கிட்டு சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் வாஷ் பண்ண சிக்கன் எல்லாமே போட்டு காரத்துக்கு தேவையான அளவுக்கு தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன், கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் பெப்பர். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு இருக்கும், இந்த அளவுக்கு இருக்கும். தண்ணி வேண்டாம், அதில் தண்ணி விடும். அப்படி தண்ணி ஊற்றணுன்னு நினச்சிங்கன்னா கால் தம்டாருக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு கால் மணி நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இந்த ரெடியாக இருக்கும். இந்த ஸ்டேஜ் உங்களுக்கு போதுன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இன்னும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும். நல்லா நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இப்போது இதில் வந்து கருவேப்பிலை கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கருவேப்பிலை கொத்தமல்லி தழை தான் நல்லா முருகலாக வெந்து கருவேப்பிலோட ஃப்ளேவர் கொத்தமல்லியோட ஃப்ளேவர்லாம் சிக்கனில் இறங்கியிருக்கும். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கருவேப்பிலாம் முருகலாக வெந்திருக்கு. சிக்கன் எல்லாமே நல்லா ஃப்ரையாக இருக்குது, நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள். சிக்கன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கால் மணி நேரம், 20 நிமிஷம் போதும். வெங்காயம் தக்காளி எதுவுமே கட் பண்ண வேண்டாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.